அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அரியணை ஐஎஸ் அகாடமி திருவாரூர். நம்ம இன்னைக்கு டிஎன்எஸ்ஆர்பி மற்றும் டிஎன்பிசி தேர்வுக்கு பயன்படும் வகையில் பகடை டைஸ் சம்பந்தமான கணக்கு தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பகடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கனசதுரம் இது ஒரு 3D ஆப்ஜெக்ட். இது ஒரு 3D ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 3D ஆப்ஜெக்ட் சதுரம் அப்படிங்கிறது. இது இதே போல 6 ஃபேஸ் 6 முகங்களை உடையதா என்னதுன்னா ஒரு டைஸ். இப்போ டைஸை பொறுத்த அளவுக்கு 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு புரியலாம். இல்லை ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு புரியலாம். இல்லை சிம்பிள் எதுவானாலும் குறியிடலாம். ஆனால் 6 குறியீடுகள் இருக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த டைஸை பொறுத்தளவுக்கு 4 விதமான கணக்கு பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முக்கோணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கோணத்தை பார்த்தோம் அப்படின்னா, முக்கோணத்தில் 3 விதமான சைடு இருக்குது. என்ன பண்ணி பார்த்தோம்னா, இதில் எது பெருசாக இருக்கோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கர்ண பக்கம். அடுத்து இது கீழே இருக்கோ அது அடிப்பக்கம். அடுத்து பக்கத்தில் உள்ளது என்னது, எதிர்பக்கம். ஓகேவா? இது முக்கோணத்தில். ஆனால் பகடையை பொறுத்தளவுக்கு இந்த ஃபேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும்தான் ஆப்போசிட் ஃபேஸாக இருக்கும். ஒரு பக்கத்துக்கு எதிர் பக்கம் ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும். அது பக்கத்தில் உள்ளது எல்லாமே என்னவாக இருக்கும், பக்கத்தில் உள்ளது எல்லாமே எதிர் பக்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த பகடைக்கு பக்கத்தில் இடம்பெற்றுள்ள இது எல்லாமே என்ன தான், சாதாரண ஃபேஸ் தான், எதிர் பக்கம் கிடையாது அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோம் அப்படின்னா, டைஸில் ஃபஸ்ட்டு மாடல் என்ன அப்படின்னா, 2 டைஸ் கொடுத்துட்டு (2, 3, 4, 2, 5, 6) இது ஒரு டைப்ஸ் ஆஃப் டைஸ் சம். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைஸ் தான் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2 எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம், 3 எதிர்பக்கம் என்னான்னு கேட்கலாம், 4 எதிர்பக்கம் என்னான்னு கேட்கலாம். இப்போ கேள்வி என்னன்னா, 3 எதிர்பக்கம் என்ன? இப்போ இந்த மாடலை பொறுத்தல என்ன கணக்கு அப்படின்னா, இந்த ஃபேஸ் இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸில் கொடுத்துருக்க எண்ணும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கே 2 அப்படின்னா இங்கே 2 கொடுத்துருக்கும். இந்த வர எண் ஒரே மாதிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த எண்ணுக்கு இந்த எண் ஆப்போசிட், இந்த எண்ணுக்கு இந்த எண் ஆப்போசிட் பார்த்தே நம்ம ஆன்சர் பண்ணலாம். 3 ஆப்போசிட் என்ன அப்படின்னா 5, 4 ஆப்போசிட் என்ன என்னது 6. அப்போ 2 ஆப்போசிட் என்ன வரக்கிறது வாய்ப்பு இருக்கும், இதில் இல்லாத நம்பர் என்னது 1. அவ்வளோதான் மாடல் 1 என்னது, 1 இந்த ஃபேஸில் ஒரே மாதிரி, இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் செக் பண்ணி பார்க்குறோம் ஒரே மாதிரி என்ன இருக்குது அப்படின்லாம் டேரக்ட் எடுத்து போடலாம். சப்போஸ் இந்த ஃபேஸு, இப்போ இதே கேள்வி எப்படி இருக்கு, இப்படி இருக்கு. இப்போ இந்த இதில், இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்போசிட் என்ன, 4 ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த டைஸில் என்ன பார்க்கணும்,
ஏதாவது ஒரு ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே நம்பர் வந்துடணும். அது எந்த ஃபேஸ்னாலும் பிரச்சனை கிடையாது. மூணு ஃபேஸில் எந்த ஃபேஸ், இந்த ஃபேஸில், இந்த ஃபேஸில் உள்ள ஃபேஸை பார்க்கணும். அதில் உள்ள நம்பர் எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் இருந்தால் கூட போதும். இங்கே பார்க்குறோம் இந்த ஃபேஸும் இந்த ஃபேஸும் எப்படி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. எதை வச்சு சொல்கிறோம், நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்பர் ஒரே மாதிரி இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு இது ஆப்போசிட்டு, இங்கே கொடுத்துருக்க நம்பருக்கு இது ஆப்போசிட்டு. அப்போ மூணுக்கு ஆப்போசிட் என்னது, அஞ்சு. நாலுக்கு ஆப்போசிட்டு ஆறு. அப்போ ரெண்டுக்கு ஆப்போசிட் மிச்சம் என்ன இருக்குது, ஒன்று. ஓகேவா, அவ்வளோதான். இதான் மாடல் ஒன். மாடல் ஒன்றை பொறுத்தளவுக்கு என்னது, ரெண்டு டைஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபேஸில் ஒரே மாதிரி எண் வந்திருக்கும். வந்துச்சு அப்படின்னா மற்ற நம்பர் அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாடல் டூ. இந்த மாடல் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் டூலையும் ரெண்டு டைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபேஸில் ஒரே நம்பர் வந்துச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஒரே நம்பர் வந்திருக்கு ஆனால் வெவ்வேறு ஃபேஸில் வந்திருக்கு. பார்க்கணும் ஒரே நம்பர் வந்திருக்கா இந்த டெஸ்ட் ஒன்று இதுலேயும் இதுலேயும் இதுலேயும். அப்படி பார்த்தா எந்த நம்பர் ஒரே மாதிரி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் அஞ்சு வந்திருக்கு, இதுலேயும் அஞ்சு வந்திருக்கு. ஆனால் அஞ்சு இதில் இந்த ஃபேஸில் வந்திருக்கு, இதில் இந்த ஃபேஸில் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் எந்த ஃபேஸ் எந்த டைஸ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒன்று இந்த அஞ்சை இங்கே போக வைக்கணும், அப்படிலாம் இந்த அஞ்சை இங்கே போக வைக்கணும். ஏன் அப்படின்னா ஃபேஸை ஒரே மாதிரி மாற்றணும், பகடையை உருட்டுற மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுறேன் நான் இந்த டைஸை இந்த இதை இங்கே கொண்டு வரா, அப்போ இது என்னாவும் இங்கே வரும், இது என்னாவும் இங்கே வரும். இந்த அஞ்சை இங்கே மாற்றுறேன், அப்போ ஆறு என்னாவும் இங்கே மாறும். அப்போ இந்த ரெண்டு என்னவும் இங்கே மாறும், அஞ்சுங்கிறது இங்கே மாறுது, ஆறு இங்கே மாறுது, ரெண்டு இங்கே வந்துடும். ஓகேவா, இந்த டைஸ் அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இந்த டைஸில் பார்த்தோம் என்ன ஆகுது, இங்கே அஞ்சு, இங்கே மூணு, இங்கே நாலு. இப்போ எப்படி பார்ப்போம், ஃபேஸஸ் ஒரே மாதிரி இருக்கணும், நம்பர் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஃபேஸு கரெக்டாக இருக்குது, இந்த ஃபேஸும் கரெக்டாக இருக்குது, இந்த நம்பர் கரெக்டாக இருக்குது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் இது, இந்த மூணுக்கு ஆப்போசிட் ஆறு. இப்போ பாருங்கள் நாலுக்கு ஆப்போசிட் என்னது, ரெண்டு. மூணுக்கு ஆப்போசிட்டு ஆறு. அப்போ அஞ்சுக்கு ஆப்போசிட்டு ஒன்று. எதுக்கு வேணாலும் கேட்கலாம், நம்பரை வச்சு தான் கொடுக்கலாமா அப்படின்னா நம்பர்லாம் முக்கியம் கிடையாது, குறியீடு. சப்போஸ் இங்கே ஸ்டார் கொடுத்துட்டு இங்கே ஆட்டு கொடுத்துட்டு இப்படி கூட கொடுப்பாங்க. நமக்கு என்ன பண்ணணும், இதே ஒரே மாதிரி வந்திருக்கா அவரே ரொட்டேஷன் பண்ணிடணும். மாடல் டூ. ஓகேவா, அடுத்தது மாடல் த்ரீ. மாடல் த்ரீ பார்க்க போகிறோம். மாடல் த்ரீ தான் மேக்ஸிமம் எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. இதில் என்ன அப்படின்னா மூணு டைஸ் வரும். மாடல் த்ரீ பார்த்தீங்கன்னா மூணு டைஸ் வரும். இப்போ இதேமாரி கொடுத்துட்டு ரெண்டு ரெண்டின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இந்த டைஸை பொறுத்தவரை ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணலாம். பொதுவாக அந்த டைஸில் ஒன் டூ த்ரீ வருது அப்படின்னா ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்பர் இருக்கும். அப்போ கேள்வியில் கண்டிப்பாக ஏதாச்சும் ரெண்டின் எதிர்பார்க்கம் என்ன, மூணு எதிர்பார்க்கம், அந்த நம்பரை விட்டு அந்த நம்பரை மட்டும் விட்டுட்டு மிச்சம் நம்பர் எல்லாத்தையும் எழுதுறோம். ஒன்று இருக்குது, ரெண்டு கொஸ்டின் வந்தால் ரெண்டை விட்டுறோம், மூணு நாலு அஞ்சு ஆறு அப்படி எழுதுகிறோம். எழுதிட்டு இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டின் எதிர்பார்க்கம் அப்படின்னா டைஸில் கொடுத்துருக்க படத்தில் ரெண்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த படத்தில் இருக்குது, இந்த படத்தில் இருக்குது. நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியும், என்ன கான்செப்ட்டு, எப்போதுமே ஒரு ஃபேஸுக்கு ஒரே ஒரு ஆப்போசிட் ஃபேஸ் தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உள்ளது எப்போதுமே என்னவாக இருக்காது, டைஸுக்கு பக்கத்தில் உள்ளது எதிர்பக்கமாக வர்றது சான்ஸே கிடையாது. அப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, அஞ்சு இருக்கா, அஞ்சு அடிச்சிடணும், அஞ்சு வரது வாய்ப்பு இல்லை. அடுத்தது மூணு அடிச்சிடணும்,
மூணு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது இந்த பாருங்கள் ரெண்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, நாலு வாய்ப்பு இல்லை, ஆறு வாய்ப்பு இல்லை, என்ன மட்டும்தான் இருக்குது, மிச்சம் அடிக்காமல் இருக்குது, ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்போ ரெண்டின் ஆப்போசிட், ரெண்டோட ஆப்போசிட் என்னது, ஒன்று, அவ்வளோதான். இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு இந்த என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ரெண்டின் எதிர்பக்கம் என்னென்னா ரெண்டு எந்தெந்த படத்தில் வருது, இந்த படத்தில் வருது, இந்த படத்தில் வருது, அது பக்கத்தில் உள்ள நம்பர்லாம் ஆப்ஷனாக வரது சான்ஸே கிடையாது. அப்போ மிச்சம் வரது என்ன இருக்குது, ஒன்று மட்டும்தான் இருக்குது. இதுமாதிரி எழுதி அடித்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஏ டி எஃப் சி எஃப் இ டி ஏ பி பிக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கேள்வி என்ன பண்ணா, பிக்கு ஆப்போசிட் என்ன, என்ன பண்ணுவோம், இந்த பியை மட்டும் விட்டுட்டு பார்க்கலாம், என்ன பண்ணுவோம், எழுதுவோம் என்னென்ன இருக்குது, ஏ இருக்குது, சி இருக்குது, ஏன்னா பியை விட்டுணும், டி இருக்குது, இ இருக்குது, எஃப் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், இந்த பி எந்த படத்தில் இருக்குது, இந்த படத்தில் இருக்குது, அந்த படத்தில் என்னென்ன பக்கத்தில் இருக்கோ அதை அடிச்சிடணும், ஏ இருக்குது, ஏ அடிச்சிடணும். அடுத்து என்ன இருக்குது, டி இருக்குது, டி அடிச்சிடுறோம். இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மூணு எழுத்து மிச்சப்படுது, அடிக்கப்படாமல் எழுத்து மிச்சப்படுது. அப்போ இதில் எப்படி ஆப்போசிட் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இருக்கிற நம்பரில் எந்த நம்பர் அதிக முறை வந்திருக்கு, சி பார்க்குறோம், சி எத்தனை முறை வந்திருக்கு, ஒரு முறை, இ ஒரு முறை, எஃப் ரெண்டு முறை. அப்போ ஆன்சர் எது, எஃப், அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? அடி போடணும், டைஸை திருப்பி பார்க்கணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. இதுமாரி எடுத்து எழுதுகிறோம், எழுதிட்டு ஒரு இது மட்டும் தான் அடிபடாமல் வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இப்போ ரெண்டு மூணு இது அடிபடாமல் இருக்குது அப்படின்னா இதில் எது அதிக முறை வந்திருக்கோ அதான் என்னது, ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, மாடல் ஃபோர். இது என்ன அப்படின்னா ஓப்பன் டைஸ். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன தான், ஒரு நம்ம பேக் ஒரு கேக் ஒன்று வாங்குறோம்னா அது ஃபோல்டு பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது என்ன தான், ஒரு டைஸ் தான். பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டு கடையில் போய் நின்று பார்த்தோம்னா ஃப்ளாட்டாக ஒரு பேப்பர் வைப்பாங்க, சக்கு சக்குனு இப்படி மடிப்பாங்க, உடனே என்ன வந்துடும், ஒரு பாக்ஸ் வந்துடும். அப்போ இதை ஃபோல்டு பண்ணாலும் என்ன ஆகும், பாக்ஸ் வரும். உதாரணத்துக்கு இந்த சியை இப்படி ஃபோல்டு பண்ணுறோம், இங்கே இந்த டி எப்படி ஃபோல்டு பண்ணுறோம், இந்த இ எப்படி ஃபோல்டு பண்ணுறோம், ஃபோல்டு பண்ணிவிட்டு ஏவை என்ன பண்ணுறோம், இப்படி மடித்து இப்படி மடித்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும், டைஸ் மாதிரி வந்துடும். புரியுதா? இப்போ என்ன கேள்வி வைப்பாங்க, இந்த கொடுக்கப்பட்ட வரைபடத்தை நம்ம ஒருக்கான சதுரம் ஒரு பகடை போன்று மடித்தால் எஃப்க்கு எது எந்த எழுத்து எதிர்பக்கமாக வரும், எஃப்இன் ஆப்போசிட்டு, எஃப்க்கு ஆப்போசிட் எது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இது, என்ன அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ நான் இந்த எழுத்தை பார்க்குறேன் அப்படின்னா இந்த எழுத்துலேருந்து ஒரு எழுத்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும், இது ஆப்போசிட். புரிஞ்சிச்சா? இப்போ நான் இந்த எழுத்து பார்க்குறேன் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் எது, இதுலேருந்து ஒரு எழுத்து விட்டுட்டு இது எழுத்து. அப்போ இக்கு ஆப்போசிட் எது, ஏ. எஃப்க்கு ஆப்போசிட்டு பி. சிக்கு ஆப்போசிட்டு இங்கேருந்து ஒரு எழுத்து விட்டு இது டி, அவ்வளோதான். ஓகேவா? என்ன பண்ணுறோம்மா, ஒரு எழுத்து விட்டுட்டு எழுதணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, எதுக்கு வேணாலும் இது கேட்கலாம், எஃப்இன் ஆப்போசிட் என்னென்னு கேள்வி கேட்டுருக்கேன். எஃப் இங்கே இருக்குது, எஃப்லேருந்து ஒரு எழுத்து விட்டுட்டு அதுக்கு அடுத்த எழுத்து எடுக்கணும். அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் என்னது, பி. இக்கு இங்கேருந்து ஒரு எழுத்து விட்டு அதுக்கு அடுத்தது ஏ. சிக்கு இங்கேருந்து ஒரு எழுத்து விட்டுட்டு அதுக்கு அடுத்தது. புரியுதா? மாடல் ஃபோர் இவ்வளோ தான். டைஸில் ரெண்டு டைஸ் கொடுத்துட்டு கேட்குறது, மூணு டைஸ் கொடுத்து கேட்குறது, ஓப்பன் பண்ணி கேட்குறது. ஓகேவா? இதில் ஒன் டூ த்ரீயும் வரலாம், ஏபிசிடியும் வரலாம், குறியீடுகளும் வரலாம். இது மட்டும் தெரிஞ்சால் போதும்,
நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸாம்ல அடிச்சிடலாம் ஓகே தானே தனக்கு அதாவது இது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலனாலும் பரவாயில்ல இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனை அதிகப்படுத்தணும் இனிமேல் ஒரு காலங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு முன்னாடி எப்படி படிச்சீங்க முக்கியம் கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்க எப்படி ரிவிஷன் பண்ணுறீங்க எப்படி டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா முக்கியமானது ஸோ வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் அரியணை ஐசக்னி சார்பாக வெற்றி வாழ்த்து நண்பர்களே நன்றி வணக்கம்.